முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேரை வெளிக்கொண்ட குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக சம்பவத்தில் தென்மண்டல ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அருண் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயசுந்தரம், இது தொடர்பான தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் ரேவதி. குன்னூர் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து குறித்து லெப்டினன்ட் ஜெனரல் ஏ அருண் தென் பிராந்திய தளபதி குன்னூர் அருகே இன்று ஆய்வு செய்கிறார். குன்னூர் அருகே கடந்த 8ஆம் தேதி முப்படை தளபதி பிபின் ராவத் அவருடைய மனைவி உட்பட 2 பேர் பயணம் செய்த ராணுவ ஹெலிகாப்டர் ஆனது விபத்துக்குள்ளானது. இதில் ராவத் அவருடைய மனைவி மதுலிகா ராவத் உட்பட 11 ராணுவ வீரர்கள் மொத்தம் 13 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக லெப்டினன்ட் ஜெனரல் ஏ ஆரும் தென் பிராந்திய தளபதி இன்று சம்பவ இடத்தை ஆய்வு செய்கிறார். முன்னதாக வெளியிட்ட ராணுவ மையத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பின்பு ஹெலிகாப்டர் விபத்தின் மீட்பு பணியில் ஈடுபட்ட வருவாய்த்துறையினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து நஞ்சப்ப சித்திரம் பகுதியில் விபத்து நடைபெற்ற இடத்தை ஆய்வு மேற்கொண்டு ஹெலிகாப்டர் விபத்தின் போது தங்களது உடைமைகளை கொடுத்து உதவிய நஞ்சப்ப சித்திர கிராம மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ரவதி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. விஜயசுந்தரம்.